Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. Iniki under 300 kulla irukkudiya BlueHeaven Products vechta one brand makeup look vandu create panna porom. So BlueHeaven Products pathina ella kadaila mosa easy ah vandu kedaikum and romba affordable ana or brand. Recent ah kuda BlueHeaven Products pathi review koduthiruken. Yerkaneve na BlueHeaven one brand makeup look vandu potturuken. Andha video neenga paakalna. Paarenga in the description box la link vandu provide panna illa and comment box la vandu pin pandren. இப்போ கொஞ்சம் அப்டேட்டடாக கொஞ்சம் நீங்கள் கெஸ்ட்டாக போகிறீங்க இல்லை உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அட்டாச்மெண்ட் சிம்பிளாக மேக்கப் பண்ணுனா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி எல்லா ப்ராடக்ட்ஸும் ஓரளவு நல்லாவே இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட் வந்து BlueHeaven என்கிட்ட இல்லை, அது என்ன ப்ராடக்ட்னு வீடியோக்குள்ளே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு லாங் ஸ்டேவாக இருக்கணும்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற பேஸ் ப்ரெப் வந்து பண்ணிக்கணும். மாய்ஸ்சரைசருக்கு நான் இந்த பயோ ஆர்கானிக்கோட ஆலிவரா ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா BlueHeaven-லேருந்து இந்த ப்ரைமர் வந்து எடுத்திருக்கேன். இது பர்ஃபெக்ட் பேஸ் ஃபார் லாங் ஸ்டே மேக்கப், ஃபில்ஸ் போர் அண்ட் ஃபைன் லைன்ஸ், ஸ்கின் மேட் ஃபினிஷான ஒரு ப்ரைமரு. ஸோ ப்ரைமர் வந்து உங்களோட மேக்கப்போட ஸ்கின்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்காகவும் தான் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பிகினர்ஸ்க்காக சொல்லிகிட்ருக்கேன், நம்ம சேனல் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பேஸ் மேக்கப் வந்து பண்ண போகிறோம். ஹெச்சி BlueHeaven ஹெச்சி ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் வித் ப்ரைமர் SPF 50 PA ட்ரிபிள் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப் இன்வெசிபிள் கவர். ஸோ இந்த ஒரு ஃபவுண்டேஷனுக்காக ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா கேரமல் மோச்சா. நிறைய பிளமிஷஸ் ஸ்கார்ஸ் டார்க் பிக்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கன்சீல் பண்ணிக்கலாம். எனக்கு அந்தளவு இல்லை, அதனால் டைரெக்டாக வந்து ஃபவுண்டேஷனுக்கே போயிடுறேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் வார்ம் டோனில் இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆனால் நான் இதை வாங்கினதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்கள் வேறு நியூலி லான்ச் நிறைய வந்து இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்கிட்ட இருக்குது இந்த ஃபவுண்டேஷன், அதை வச்சு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் BlueHeaven-ல இந்த ஃபவுண்டேஷன் இந்த காம்பாக்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து செட் ஆகாமல் போயிடும். ரொம்ப லைட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப டார்க்காக இருக்கும். இதே மாதிரி தான் டாஸ்லர் ப்ராண்ட்லேயும் இன்சைட் ப்ராண்ட்லேயும் BlueHeaven டாஸ்லர் இன்சைட் இந்த மூணு ப்ராண்ட்லேயும் இந்த ஃபவுண்டேஷன் காம்பாக்டு தலைவலி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. காம்பாக்ட் பவுடரு என்கிட்ட BlueHeaven-ல இல்லை, அதனால் நான் நைக்காவோட காம்பாக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா ஹனி 07. ஸோ இந்த காம்பாக்டை எடுத்துக்கிறேன். என்கிட்ட கன்சிலர் இல்லாதனால நான் கன்சிலர் வச்சு பண்ணலை. பட் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சீல் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஷேடான இந்த BlueHeaven ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு BlueHeaven காம்பாக்ட் பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BlueHeaven-ல என்கிட்ட ஐப்ரோ பென்சில் ஐப்ரோ பேலட்லாம் வந்து இல்லை, அதனால் என்னோடய வெட் அண்ட் ஒய்ட் ப்ரோ கிட்ட யூஸ் பண்ணி நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருந்தால ஒரு சில ப்ராடக்ட் என்கிட்ட BlueHeaven இல்லை, அது இது ஒரு ப்ராடக்ட்டு. அடுத்தது BlueHeaven ஒரு ஐஷேடை வச்சுருக்கேன். நான் ரெக்ரெட் பண்ணக்கூடிய ரெண்டு ஐஷேடோ பேலட் நான் வாங்கினது மணி வேஸ்டாண்டு இந்த BlueHeaven-ல இந்த ரெண்டு ஐஷேடோ பேலட் தான். தயவு செய்து வாங்காதீங்க, அப்டேட்டட் வெர்ஷன் நிறைய இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணால் பண்ணுங்கள். இது ரெண்டும் வாங்கவே வாங்காதீங்க, காசை ஏன் வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இதை நிறைய வீடியோ நான் யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ வாங்கினது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா ஐஷேடோ என்கிட்ட இல்லை, அந்த ஓல்டு வேரியன்ட் தான் இருக்குது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் ஐஷேடோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதோட வேரியன்ட் என்னென்னு வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். அதை யூஸ் பண்ணி என்னோடய ஐஸ்க்கு மேலே நான் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்தோம்ல அந்த நான் காசை வேஸ்ட் பண்ணிட்டு தான் நினச்சிருந்தேன் அந்த ஐஷேடோ பேட்லேருந்து பிங்க் அப்படியே ஒரு ஃபாயில் கலர் மாதிரி இருக்கும், அதை இந்த லிப்ஸ்டிக் மேலே அப்ளை பண்ணி இந்த மேட் ஃபினிஷான இந்த லிப்ஸ்டிக் ஐஷேடோ மேலே வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ வேஸ்ட் ஆகாத ப்ராடக்ட்டை வந்து நான் தூக்கி போடலை அப்படியே நான் வச்சுருக்கேன். உங்ககிட்ட நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும், ஸோ அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது எக்ஸ்பைரி டேட் முடிதலைனாச்சும் வச்சுக்கோங்க, எப்போனா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிங்க்கோட பிக்மெண்ட் நல்லாவே இருக்குது. ரீசெண்டாக கூட என்ன BlueHeaven ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன், அதை நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பிங்க் கலர் இருக்க இதை எடுத்து நான் சென்டர் ஆஃப் மை லெட்டில் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் ஷைன் வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் இந்த மேக்கப் வந்து சாரி சல்வார் லெகங்கா
இது மாதிரி எல்லா அவுட்ஃபிட்க்கும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்கனால நான் சட்டிலாக இருக்கக்கூடாதுன்னு பிங்க் கலர் ஐஷேடாகவே யூஸ் பண்ணிவிட்டு அதாவது லிப்ஸ்டிக்கு. அடுத்தது ப்ளூஹெவனில் 24 hour இந்த ஐலைனர், ஸ்டிக் ஐலைனர். பிக்னஸாக இருக்கீங்கன்னா இந்த ஸ்டிக் ஐலைனர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக ஈஸியாக இருக்கும். விங்க் ஐலைனர் நீங்கள் ட்ரா பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும். எனக்குலாம் ஸ்டார்டிங்கில் ஐலைனரே வைக்க வராது. இப்போது நான் வீடியோஸ் பண்ணுறது மேக்கப் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணியிருக்கேன். பிக்னஸ்க்கு யாருக்காச்சும் ஐலைனர் வைக்க வராது, ஈஸியாக அப்ளை பண்ண குயிக்காக அப்ளை பண்ணுன்னா இந்த ப்ளூஹெவன் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்கெச் ஐலைனர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த ப்ளூஹெவன்லேருந்து லேஷ் ட்விஸ்ட் மஸ்காரா வந்து வச்சுருக்கேன். இதோட பிரிஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ லேஷ் ஒரு லேஷ் நம்மளுக்கு தனித்தனியாக கோட் பண்ணி கொடுக்கும். லேஷ் வந்து நம்மளுக்கு வாலிமைஸ் பண்ணாது, அழகாக லேஷ் வந்து கோட் பண்ணி கொடுக்கும். ஒரு டீசெண்டான எவ்ரிடேக்கான ஒரு மஸ்காரா. அண்ட் பிகினர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் தான். 105 rupees 110 rupees. அதுக்கப்புறம் ப்ளூஹெவனில் 24 hour காஜல். நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் காஜல் வந்து லாங் ஸ்டேவாக எப்படி இருக்கணும்னு. அந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி காஜல்ஸ் வந்து லாங் ஸ்டேவாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு லாங் வேறாக இருக்கணும்னா 24 hours இந்த காஜல் வந்து இருக்காது. அதோட ஃபேடாகவே ஃபேட் ஆனால் ஒரு மாதிரி இருக்குமே அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி காஜல் நல்லா போல்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் அதே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கிறேன். என்கிட்ட ப்ளூஹெவனில் ப்ளஷ்ஷும் இருக்குது, பட் இன்றைக்கி ஒரு மேட்டி ஃபினிஷாக நான் வந்து மேக்கப் லுக் வச்சுருக்கனால லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி நான் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஹைலைட்டர் அண்ட் கான்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ப்ளூஹெவன்லேருந்து ஸ்ட்ரோப் அண்ட் ஷேப் இதை வந்து யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நம்மளுக்கு டார்ஸ்லிங்காக ஹைலைட்டிங் வந்து பண்ணாது, ரொம்ப மைல்டாக நீங்கள் இதை டே டைமில் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டாக ஹைலைட் பண்ணுவோம். அதுக்காக நான் என்னோட ஐப்ரோஸ்க்கு மேலே என் நோஸ் கியூபிட் போ அண்டு இந்த கார்னர் இந்த போன் சீக் போன்லேயே வந்து ஹைலைட் வந்து பண்ணிக்கிறேன். இது பில்டபிள் மாதிரி தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் வந்து ஹெவியாக பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட் பண்ணதும் பண்ணாத மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தான் இது கொஞ்சம். அடுத்தது இதிலே வந்து கான்டர் இருக்குது, ஒரு டியூவல் ஸ்டிக் தான். ஸோ என்னோட நோஸை வந்து நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். எஸ், இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். என் நோஸ்க்கு கரெக்டாக இது வந்து கான்டோர் ஆகுது, என்னோடய ஜா லைன், ஐ மீன் இந்த சைட் ஜா கான்டரோட. ஸோ ஃபைனலாக நான் ஒரு குயிக்கான ஒரு லாங் கவுனோட பேரப் பண்ணியிருக்கேன் இந்த மேக்கப்பை. ஸோ இந்த ஜுவல்ஸ்லாம் ரேண்டமான ஸ்டோரில் வாங்கினது தான். ஸோ ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு பிங்க் கலர் ஐ மேக்கப் நான் வந்து வேஸ்ட் ஆகும்னு நினச்சிருந்தேன். அந்த ஐஷோ பேலட்டை எப்படியும் ரீயூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு எங்கள் வெட்டிங்காக ஒரு கெஸ்ட்க்கு போகிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்க்கெலாம் மேரேஜ்னால் இது மாதிரி சட்டிலான ஒரு மேக்கப் நீங்கள் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக போட்டிங்கன்னா இந்த லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு அஃபோர்டபுளான ப்ளூஹெவன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த லுக் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஐஷேடோ பவுடர் யூஸ் பண்ணி நான் வந்து பிந்தி வச்சுக்கிறேன். ஸோ எஸ், இந்த லுக் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த க்ரீன் ட்ரெஸ் அந்த ஜுவல்னால் இதில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கும் கிளாம் கேர்ள் தமிழ். ஸோ ஒரு பக்காவான ஒரு டஸ்கி ஸ்கின்னுக்கு அஃபோர்டபுளான ப்ளூஹெவன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.